உடுத்துறை தாலேடி ஆலிய ஆலியவலை பிரதேசத்துக்கு பத்து வருடமாகியும் பஸ் போக்குவரத்து கொடுக்கவில்லை கிளிநச்சியில் இருந்து கட்டாயம் அதை வழங்க வேண்டும் அந்த பிரதேசத்தில் படிக்கின்ற மக்களுக்கு பழைய பச்சிலப்பள்ளி பிரதேசத்தின் ஊடா பிரதேச சபைக்கு ஊடாக இவர்கள் இங்கே படிப்பதற்கு இந்த கல்வி வலயம் அனுமதிக்க வேண்டும் கல்வி வலயம் அனுமதிக்கவில்லை என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் அவர்களுக்கு கோட்ஸ் இயங்குது கிளிநெச்சி பழைய இல்லை அவர்களுக்கு ஸ்டேஷன் இயங்குது பழையில்ல அவர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குது பழையல அப்படியானாலும் ஏன் அவர்கள் படிக்கக்கூடாது இப்படி கிளிநச்சி மாவட்டம் யாழ் மாவட்டம் என்று இனவாதத்தை தூண்டவண்ணா பேச இவர்கள் அவருக்கு அவர் அந்த அவர்கள் கடலூரத்தை சேர்ந்தவர்கள் அவர்வட்டித்துறை வடமராட்சி என்ற படிப்பில் இனி இல்லை என்ற ஒரு வரலாறு போன இடம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் தேசிய சாரி எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த பிரபாகரனே வல்வட்டித்துறை அப்படி எப்படி இருந்தார் இன்றைக்கு அவர் உலகத்தில் ஒரு தலைவர் அதாவது இதுக்கின்ற எங்கள ஜனாதிபதிகளோடு ஒப்பிடும்போது உலகத்தில் பிரபாகரனை போல ஒரு தலைவர் எடுக்கவே முடியாது நாங்கள் இன்று இருந்திருந்தால் இன்று எங்களுடைய நிலை வேறு அப்படி அவர் அன்று இருந்திருந்தால் என்று இந்த அரசாங்கத்தோடு பிரதமர் இருந்திருக்கலாம் எங்களுக்கு அதை அது கிடைக்கவில்லை இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ளவர்களை கிளிநச்சி மாவட்டத்தில் வலியத்தோடு படிப்பதற்கு இணங்க வேண்டும் அவர்கள் குறைந்த வெட்டுப்புள்ளியோடு பல்கலைக்கழகம் செல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த பணிவான வேண்டுகோளை இதில் கேட்கின்றோம் நாங்கள் முப்பது வருடம் இழந்தவை பெற வேண்டுமானால் மௌனமாக இருந்து உங்களுடைய ஆதாங்களை எழுத்து மூலம் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ உரிய அமைச்சருக்கோ உரிய பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அரசாங்க அதிபருக்கோ பிரதேச செயலாளருக்கோ அல்லது கிராம சபருக்கு தெரியப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அதை இலகுவாக தீர்த்துக் கொள்ள முடியும்